உலக தமிழ் மக்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட் சாண்ட்விச். நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் கொஞ்சமா கோஸு, ஒரு கேரட், ஒரு கொடை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு அஞ்சு பீன்ஸு, கொஞ்சமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகா இதை எடுத்து வச்சிருக்கேன். வீட் பிரெட் எடுத்திருக்கேன். டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க, சீஸ் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சமா பட்டர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா மல்லி இலை. இப்ப இதை எப்படி செய்யலாம்னு பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு சீரகம் மட்டும் போடும். வெங்காயம், லேசா வதங்கின உடனே இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை போட்டுருங்க. கேரட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. காயெல்லாம் ரொம்ப வேகணும் கூட வேண்டாம், கொஞ்சம் கிறிஸ்பா இருந்தா நல்லா தான் இருக்கும். நீங்க இதுக்கு பதில் அந்த கேரட்டை நீங்க துருவி போடணும் கூட போட்டுக்கலாம். கொடை மிளகா, கோஸ், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வேகணும்னே வேண்டாம், ரொம்ப ஒரு வதக்குனா போதும். இந்த ஸ்பைஸ் பவுடர் போட்டு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆரிகானோ வேணால் போட்டுக்கலாம், அது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா. கொஞ்சமாக மல்லி இலை, லாஸ்டாக இந்த கெச்சப் பிடிக்கும். நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நமக்கு ஃபில்லிங் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாண்ட்விச்சை அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஃபில் பண்ணிடலாம். வச்சுட்டு உங்கள்கிட்ட டோஸ்டர் இருந்ததுன்னா நீங்கள் டோஸ்டரில் கூட வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்ல காய வச்சுட்டு அதில் பட்டர் போட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ரொம்பையும் கூட்டி வச்சிடாதீங்க, கருகிரும். நமக்கு மெதுவாக வச்சிங்கன்னா தான் அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும். அப்படியே மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இதாகும். இப்போ இது மேலே அது மாதிரி லைட்டாக தடவிக்கோங்க. பட்டர் தடவிட்டு அப்படியே திருப்பி போட்டுருவோம். சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஃப்ளேமை கூட்டிடாதீங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்க.